அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடுதீண்டா பாலை அப்படின்னு சொல்கிற மூலிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. இப்போது எல்லா இடத்துலையும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா வழுக்குத்தலை, அதாவது சொட்டத்தலை, புழுவெட்டு, அப்புறம் முடி அதிகமாக உதிர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இது வந்து என்னோடய கைகண்ட அனுபவம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது. ஸோ இவ்வளோ மூலிகை கிடச்சிருக்கு பாருங்கள், எனக்கு அது வந்து யதார்த்தமாக கிடைச்ச ஒரு மூலிகைகள். இதெல்லாம் காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும், பெருசாக இருக்கும். பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ இதுதான் இதனோட அடையாளம். அடுதீண்டா போலே அடையாளம் எப்படி காண்பிக்கிறது அப்படின்னா இதுதான், இந்த மாதிரி தான் அடையாளம். ஸோ இந்த மாதிரி தான் மூலிகையை வந்து நம்ம அடையாளம் பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமூலமாக எடுத்திருக்கோம், வேரோட புடிங்கி வந்திருக்கோம். இதை வந்து கட் பண்ணி தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் காய போட்டு எடுத்து வைக்கணும். ஸோ இதை வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு, புழுவெட்டி எண்ணெய் காய்ச்சறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே போல் கூந்தல் தைலம் காய்ச்சறோம் இல்லைங்களா, அதுக்கும் வந்து இது பயன்படுத்திக்கலாம். இல்லை வெறும்னாவே வந்து புழுவெட்டு உள்ளவங்களுக்கு வந்து இந்த இலையை எடுத்து அரைச்சி விழுது மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி நீங்கள் தலையில் பூசிக்கிட்டு ஒரு மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு 3 தடவை 4 தடவை இல்லைன்னா வாரத்துக்கு 1 தடவை அந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த புழுவெட்டு உள்ளவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது கூட வந்து ஆற்று தும்பட்டிக்காய் அது சேர்த்து கூட அரைச்சிக்கலாம், அதுவுமே வந்து சூப்பராக வேலை செய்யும். இந்த புழுவெட்டுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஸோ இதே போல் வந்து மூலிகையில் வந்து இனம் கண்டு கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆடுதீண்டா பழையில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வெட்டி தண்ணியில் போட்டு அலசி தனித்தனியாக எடுத்து காய போட்டிருக்கேன். ஏன்னா மூலிகை இனம் காமிக்கிறது பாருங்கள், இந்த மாதிரி தான் பூ வந்து நீளமாக இருக்கும், காய் வந்து சின்னதாக உருண்டையாக இருக்கும். பாருங்கள், காய் வந்து உருண்டையாக இருக்கும், பூ வந்து நீளமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான அடையாளங்கன்றது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, ஆடுதீண்டா பாலைக்கும் வேறு எதுக்கும் வந்து வித்தியாசம் தெரியாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம பார்த்து இடத்த யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து பொடி பொடியாக நறுக்கி ஒரு துணியில் வந்து காய போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த இது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பாம்பு கடி, பூராங்கடி, தேல் கடி, இந்த மாதிரி விஷக்கடிக்கெலாம் இது கொடுத்தோம்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஸோ அடுத்தடுத்த ஒரு நல்ல நல்ல மூலிகையில் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.